إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنبيقول يا سهودر سهودر هلي، السلام عليكم ورحمة الله وبركاته. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அழகிய வரலாறுகள் என்ற நமது இந்த தொடரில் இன்று நாம் பார்க்க போவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபிமார்களை பற்றிய செய்திகளை, அவர்களுடைய வாழ்வில் நடந்த பல செய்திகளை நமக்கு கூறியிருக்கிறார்கள். அந்த தொடரில் புகாரில் இடம்பெறக்கூடிய 279வது செய்தி. இந்த செய்தியை நாம் பார்ப்போமாக இருந்தால், இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். பைனா அய்யூபு யக்தஸில் உரியானன் ஃபஹர் அலைஹி ஜராது மின் தஹப். அதாவது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிர்வாணமாக குளித்து கொண்டிருக்கும் போது, நிர்வாணமாக அவர்கள் தனிமையில் இருக்கும் போது, தனியாக இருக்கும் போது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குளித்து கொண்டிருக்கின்ற போது ஒரு தங்க வெட்டுக்கிளி, ஜராதும் மின் தஹப், ஒரு வெட்டுக்கிளி அவர் மீது விழுந்தது. ஃபஹர் அலைஹி ஜராதும் மின் தஹப் ஃபஜஅல அய்யூப். அப்போ அது விழுந்தவுடன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, தங்களின் ஆடையில் அதை அவர்கள் எடுத்தார்கள், தங்கள் ஆடையில் அதை எடுத்தார்கள். அந்த நேரத்திலே ஃபனாதாஹு ரப்புஹு, அல்லாஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப், அவரது ரப் அல்லாஹு தஆலா அவரை அழைத்து, அய்யூபே யா அய்யூப் என்று அழைத்து, அதாவது நீர் பார்க்கக்கூடிய இதை விட்டு உம்மை தேவையற்றவராக நான் ஆக்கவில்லையா, உமக்கு செல்வச் செழிப்பை தந்து, செல்வத்தை தந்து உம்மை ஒரு தேவையற்றவராக நான் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்டான். அப்போது அவர்கள் பல இஸ்ஸதிக், அதற்கு உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக என்று சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறாங்க, உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக, அப்படித்தான் பல இஸ்ஸதிக், அதாவது நீ என்னை என்ன செய்திருக்கிறாய், செல்வச் செழிப்போடு என்னை ஆக்கியிருக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹுடைய கண்ணியத்தின் மீது அவர்கள் சத்தியமிட்டு சொல்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் தொடர்ந்து அதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், எனினும் உன்னுடைய பரக்கத்தை விட்டு நான் தேவையற்றவனாக இல்லை என அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அப்போ எனவே அப்போ அவர்களுக்கு அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்த ஒரு பரக்கத்தாக எண்ணி அதை அவர்கள் எடுத்தார்கள். இப்போ இந்த இடத்தில் அவர்கள் சொன்னது என்ன, அதாவது நீ எனக்கு எவ்வளோ அருள்களை நீ எனக்கு செய்திருக்கிறாய், ஆனால் உனது பரக்கத்தை விட்டு நான் தேவையற்றவனாக நான் இல்லை என்று சொல்லி அவர்கள் கூறினார்கள். எனவே அல்லாவுக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு அடியாராக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அதே போன்று அவர்கள் பல வருடங்கள் நோயிலிருந்து அல்லாஹு தஆலா அதிலிருந்து அவர்களுக்கு குணமளித்தான். அல்லாஹு தஆலா அவரை இவ்வாறு ஒரு செல்வச் செழிப்போடு ஆக்கியதை அல்லாஹு தஆலா நினைவு கூறுகிறான். இந்த இடத்தில் அவர்கள் சொன்ன முக்கியமான அந்த விடயம் என்னவென்றால், உனது அந்த பரக்கத்தில், உனது பரக்கத்தை விட்டு நான் தேவையற்றவனாக இல்லை. இந்த செய்தி புகாரியில் 279வது செய்தியாக இடம்பெறுகிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அதாவது ஒரு மனிதன் உண்மையில் அல்லாஹுடைய பரக்கத்தின் பால் எந்த அளவு தேவையுடையவனாக இருக்கிறான் என்பதை நாம் இந்த செய்தியினூடாக பார்க்கிறோம். எனவே ஒருவர் அல்லாஹ் தனக்கு வழங்கிய அருள்களுக்கு ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக அவர் இருக்க வேண்டும், நன்றி உடையவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து நாம் மற்றொரு வரலாற்றை பார்ப்போம். இந்த செய்தியை நீங்கள் புகாரியில் 3444, முஸ்லீமில் 2368வது செய்தியாக வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அதாவது ரஆ ஈஸா இப்னு மரியம் ரஜுலன் யஸ்ரிக், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு மனிதன் திருடுவதை பார்க்கிறார்கள். அப்போது அவனிடம் கேட்கிறார்கள், நீ திருடினாயான்னு கேட்கும்போது அவன் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு, கல்லா வல்லாஹி லா இலாஹ இல்லாஹூ, கல்லா வல்லாஹி லதி லா இலாஹ இல்லாஹூ, வணக்கத்துக்குரியவன்
அவனை தேடி வேறு யாரும் இல்லை, அந்த அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், நான் திருடவில்லை. அப்போது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஆமந்து பில்லாஹி வகர்தபத் ஐனி என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அதாவது நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு விட்டேன், எனது கண்கள் தான் பொய் கூறிவிட்டன, எனது கண்கள் தான் பொய் சொல்லிவிட்டன என்று சொல்லி அந்த இடத்தில் அந்த மனிதன் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொன்னபோது அவர்கள் உடனே என்ன செய்தார்கள்? தனது கண்கள் தான் பொய் உரைத்தன என்று சொன்னார்கள். அதாவது அல்லாஹ் மீது ஒருவர் சத்தியமிட்டு ஒன்றை சொல்லும்போது அதற்கு எவ்வளோ ஒரு கண்ணியமும் சிறப்பும் உயர்வும் அதற்கு வழங்கப்பட வேண்டும். அல்லாஹுடைய பெயரை ஒருவர் முற்படுத்தி அல்லாஹுடைய பெயரால் ஒருவர் ஒன்றை கேட்கின்ற போது ஒன்றை சொல்லும்போது அதற்கு எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியம் உயர்வு சிறப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த செய்தியில் பார்க்குறோம். எனவே ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் உடனே என்ன செய்தார்கள்? நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டேன், நம்பிக்கை கொண்டேன், எனது கண்கள் தான் பொய் உரைத்தன என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்போ நம்மிடம் ஒருவர் என்ன அல்லாஹுடைய பெயரால் அதே நேரத்தில் சில என்ன அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய பெயரை ஒருவர் பயன்படுத்தவும் கூடாது, அப்படி பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் இந்த மனிதன் பொய்யாக இப்படி சொல்லியிருந்தான் என்றால் அல்லாஹுடைய கடுமையான தண்டனைக்கு அவன் உட்படுத்தப்படுவான். ஏன்னா அல்லாஹுடைய பெயரை வந்து ஒருவன் என்ன செய்கிறான், பொய் சத்தியத்துக்காக பயன்படுத்துகிறான் என்றால் ஒரு மனிதனுடைய ஒரு இன்னொரு முஸ்லீமுடைய பொருளை அபகரிப்பதற்கு அநியாயமாக அபகரித்துக் கொள்வதற்கு அல்லாஹுடைய பெயரை பயன்படுத்துவான் என்றால் அவன் நரகில் தான் நுழைவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அல்லாஹுடைய பெயர் அந்த திருநாமத்தை ஒருவன் அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அந்த கண்ணியமான ரப்புடைய பெயர் அவன் உயர்ந்த விஷயங்களுக்கு அதற்கே தகுதி உள்ள விடயங்களுக்கு அவன் பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் நம்மிடம் யாராவது அல்லாஹுவை அல்லாஹுடைய பெயரால் அல்லாஹுவை முற்படுத்தி ஒன்றை கேட்கின்ற போது அதற்குரிய கண்ணியத்தை நாம் வழங்க வேண்டும் என்பதையும் இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. அடுத்து நாம் மூன்றாவது ஒரு வரலாற்றுக்கு வருவோம். இந்த செய்தி புகாரியில் 6614 செய்தி, முஸ்லீமில் 2652 செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு தர்க்கம், அந்த தர்க்கத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யா ஆதம் அந்த அபூனா என்ன சொல்றார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார் சொல்கிறார், நீர் வந்து எமது தந்தை, நீர் வந்து எமது தந்தை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், உங்கள் உமது பாவத்தின் காரணத்தால் நீர் எம்மை இழப்புக்குள்ளாக்கிவிட்டீர், ஹையப்தனா எம்மை இழப்புக்குள்ளாக்கிவிட்டீர், சொர்க்கத்திலிருந்து எம்மை வெளியேற்றி விட்டீர், அஹரஜித்னா வாஹரஜித்தனா மினல் ஜன்ன அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு தர்க்கிக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு தர்க்கிக்கின்றார்கள். அப்போ அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா மூசா, மூசாவை என்று அழைக்கிறார்கள். அழைத்து அவர் என்ன சொல்கிறார், அதாவது அல்லாஹ் தன்னுடன் உரையாடுவதற்கு உம்மைத்தான் தேர்ந்தெடுத்தான், அல்லாஹு தஆலா தன்னோடு உரையாடுவதற்கு உம்மைத்தான் தேர்ந்தெடுத்தான். அவன் தன் கரத்தால் வல்லமையால் உமக்காக தௌராத் என்னும் வேதத்தை அவன் எழுதினான். இத்தகைய நீங்கள் அல்லாஹ் என்னை படைப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு, என்னை படைப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு என் மீது அவன் விதித்துவிட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் என்னை பழிக்கலாமா, என்னை பழிக்கின்றீர்களா அப்படி என்று கேட்கிறான். அப்ப எனவே இந்த பதில் மூலம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள், அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை தோற்கடித்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் தோற்கடித்து விட்டார்கள் என்று 3 முறை சொல்கிறார்கள். அப்ப இந்த செய்தியை பொறுத்தவரையில இந்த வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. அப்ப இதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடையில் நடைபெற்ற இந்த தர்க்கம், அப்ப இதில் என்ன செய்யறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, அதாவது உம்மை அல்லாஹு தஆலா அவனோடு பேசுவதற்கு உம்மைத்தான் தேர்வு செய்தான், அவனது கரத்தால் உமக்கு எழுதி உமக்கு அந்த தௌராத்தை வழங்கினான். அப்ப அப்படி இருக்கும்போது அல்லாஹ் என்னை படைப்பதற்கு 40 வருடங்களுக்கு முன் எனது விஷயத்தில் விதித்த ஒன்றுக்காக நீர் என்னை பழிக்கலாமா என்று கேட்கிறான். இதிலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இங்கே 40 வருடங்கள் சொல்றாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அப்போ நாங்கள் பார்க்குறோம் வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்பே அல்லாஹு தஆலா என்ன செய்தான், கதிரை எழுதி விட்டான் என்றால்
இது ரெண்டும் முரண் அல்ல. அது அது என்ன செய்யப்பட்டு விட்டது? அது 50,000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டு விட்டது. அதன் பிறகு மறுபடியும் என்ன செய்யப்படுகிறது? அப்ப 40 வருடங்களுக்கு முன்பு அதில் உள்ள விஷயம்தான் மறுபடியும் எழுதப்படுகிறது. இப்ப நாங்க பாக்குறோமா இல்லையா, ஒவ்வொரு வருடமும் என்ன செய்யப்படுகிறது? ஒருவருடைய அந்த வருடத்துக்குரிய விஷயங்கள் எழுதப்படும். இப்ப ஒருவர் தாயுடைய வயிற்றில் அந்த தாயுடைய வயிற்றில் ரூஹு ஊதப்பட்ட பிறகு 4 விஷயங்களை கொண்டு மலக்குகள் வந்து என்ன செய்வார்கள்? அதிலே பதிவு செய்வார்கள் என்றெல்லாம் நாங்கள் படிக்கிறோம். அப்போ அதெல்லாம் என்ன? அதெல்லாம் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் உள்ளவைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்போ இது வந்து 40 வருடங்களுக்கு முன்பு என்றவர்கள் இதிலே குறிப்பிடுகிறார்கள். அப்போ எனவே இந்த ஹதீஸில் நாங்கள் புரிய வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், அதாவது ஒரு பாவத்தை செய்து அதை வந்து கதிரின் மீது பழி போடக்கூடாது. இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை செய்யலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, சொர்க்கத்திலிருந்து தான் வெளியேற்றப்பட்ட அந்த அந்த அது ஒரு முசீபத், அதைத்தான் அவங்க என்ன செய்யறாங்க, கதிரோடு சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க. அதே நேரத்தில் அவங்க அந்த பாவத்துக்கு அல்லாவிடத்துல மன்னிப்பையும் தேடி விட்டார்கள். அந்த பாவத்துக்கு அல்லாவிடத்துல மன்னிப்பையும் என்ன செய்து விட்டார்கள், அவர்கள் தேடி விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர்கள் தான் செய்த தவறை நியாயப்படுத்தவர்கள், அந்த தவறுக்காக அல்லாவிடத்தில் தௌபா செய்து விட்டார்கள். அதன் பிறகுதான் இது என்ன செய்கிறது, இது நடக்கிறது என்பதை நாம் அறிவோம் என்பதை நாம் இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் வருவோம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த அழகிய வரலாறுகளில் இந்த செய்தி அகமதில் இடம்பெறுகிறது. அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரண வேளையில் அவர்கள் தனது பிள்ளைகளை அழைத்து அவர்கள் செய்த வசியத் என்ன, அவர்கள் தனது மகனை அழைத்து செய்த வசியத் வந்து, அதாவது நான் உமக்கு இரண்டை நான் ஏவுகிறேன், இரண்டு விஷயங்களை கொண்டு வசியத்து செய்கிறேன், இரண்டை நான் உமக்கு தடுக்கின்றேன் என்று வசியத்து செய்கிறார்கள். அதில் அவங்க ஏவிய இரண்டு விஷயங்கள் என்ன? முதல் விடயம் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நான் உமக்கு ஏவுகிறேன். பாருங்க, மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைக்கு இதை வசியத்து செய்கிறார்கள், உமக்கு நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வசியத்து செய்கிறேன். அவர் சொல்றாங்க, இந்த 7 வானங்கள், 7 இந்த பூமிகள், இவைகளெல்லாம் தராசினுடைய ஒரு தட்டில் வைக்கப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மற்றொரு தட்டில் வைக்கப்பட்டால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த தட்டில் இருக்கிறதோ அதுதான் கணத்தால் தாழ்ந்து விடும் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு வலிமை மிக்க வார்த்தை தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். அதை நிலைநாட்டுவதற்கு தான் இந்த அனைத்தையும் எல்லாம் படைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்து அவங்க அவர்களுக்கு தனது பிள்ளைக்கு வசியச் செய்கிறாங்க, சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி என்ற திக்ரை, அதை வசியத்து செய்கிறார்கள், சொல்கிறார்கள். இதுதான் ஒவ்வொரு படைப்பினுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை கொண்டுதான் ஒவ்வொரு படைப்பும் உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு படைப்பும் இவ்வாறு தான் தஸ்பீஹ் செய்கின்றன என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டை நான் உனக்கு தடுக்கின்றேன். அதில் அந்த இரண்டும் என்ன? ஒன்று ஷிர்க், அடுத்தது கிபர், பெருமை. ஷிர்க்கையும் கிபர் பெருமையும் சொல்கிறார்கள். ஷிர்க்கை நான் உனக்கு தடுக்கின்றேன். அப்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் சொல்றா ஷிர்க் என்றால் நாம் என்னவென்று அறிவோம், கிபர் பெருமை என்றால் என்ன, ஒருவர் அழகாக ஆடை அணிவதும் பெருமையாகுமா என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்லை, பெருமை என்பது சத்தியத்தை ஏற்க மறுப்பது, அதே போன்று பிற மக்களை என்ன அடக்க நினைப்பது, பிற மக்களை கேவலமாக எண்ணுவது, இதுதான் பெருமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று நரம்பு சகோதரர்களே, இந்த அழகிய வரலாறுகள் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நபிமார்களை பற்றி கூறிய செய்திகளில் இன்னொரு செய்தியை பார்ப்போம். இந்த செய்தி அகமதில் 6644 செய்தியாக இடம்பெறுகிறது. இதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவர்கள் அந்த ஜின்களை வைத்து எழுப்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துவாக்களாக அவர்கள் 3 துவாக்களை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் அந்த அதில் 2 அல்லாஹுத்தால் அவருக்கு வழங்கினான், 3வது நாம் கிடைக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறோம், அதை நாம் விரும்புகிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதில் அவன் 1வது கேட்ட விஷயம் என்ன, அவங்க அதாவது அவங்களோட தீர்ப்புகள் நேர்மையாக நீதியாக தீர்ப்பளிப்பதை அவங்க கேட்டாங்க. அல்லாஹுத்தால் அப்படிப்பட்ட அந்த அந்த திறமையை அல்லாஹ் அவருக்கு வழங்கினான், அதற்குரிய திறமை ஆற்றலை அல்லாஹ் அவருக்கு வழங்கினான். அதே போன்று அவர் கேட்டார், உலகத்தில் எனக்கு பிறகு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சி நீ எனக்கு வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் அப்படியான ஒரு ஆட்சி அவருக்கு அல்லாஹ் வழங்கினான். அதே போன்று அடுத்து அவர் ஒன்றை கேட்டார், எந்த ஒரு மனிதராக தனது வீட்டிலிருந்து வெளியேறி இந்த மஸ்ஜித் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்து அவர் தொழுகையை மட்டும்தான் நாடி வருகிறார், தொழக்கூடிய எண்ணத்தில் வருகிறார், வேற எந்த நோக்கமும் இல்லை, தொழக்கூடிய எண்ணத்தில்
ஒருவர் வந்து அதில் தொழுவாராக இருந்தால் அவர் தொழுது விட்டு வெளியேறும் போது அவரது பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்ட ஒரு அன்று பிறந்த ஒரு ஒரு பாலகனை போன்று அவர் வெளியேற வேண்டும் என்று அவர் என்ன செய்தார் கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதை நமக்கு கிடைப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம், அதை நாம் ஆதரவு வைக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரன், மஸ்ஜிதுல் அக்சா என்பது அந்த யூதர்களுடைய கையிலே இன்று அது சிக்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய விடுதலைக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். அதில் தொழுவதற்குரிய பாக்கியத்துக்காக நாம் ரப்பிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். நறுமை சகோதரர்களே, இது அல்லாஹுடைய தூதர் கூறிய செய்திகளில் மற்றும் ஒரு செய்தியாகும். இறுதியாக நாம் பார்ப்போம் இன்றைய வகுப்பில், இது புகாரில் இடம்பெறக்கூடிய 3426வது செய்தி. இதுவும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பட்ட ஒரு செய்தி தான். அதாவது இரண்டு பெண்கள், அந்த இரண்டு பெண்கள் ஒரு வழக்கை தாவூத் அலைஹிஸ்ஸலாமிடம் எடுத்து வருகிறார்கள், ஒரு வழக்கை கொண்டு வருகிறார்கள். அந்த வழக்கு என்ன, அந்த இரண்டு பெண்களும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அதாவது விறகு சேர்ப்பதற்காக அவர்கள் காட்டுக்கு செல்கிறார்கள். அவ்வாறான பகுதிகளுக்கு அவர்கள் செல்கின்ற போது என்ன செய்து விடுகிறது, அந்த இருவரும் தனது குழந்தைகளை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். குழந்தைகளை வைத்து விட்டுத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த காரியங்களில் அவங்க அவங்களோட வேலைகளில் ஈடுபடும் போது ஓனாய் வந்து ஒரு பிள்ளை என்ன செய்து விடுகிறது, தூக்கி சென்று விடுகிறது. அப்ப இரண்டு பெண்களும் என்ன செய்கிறாங்க, அவர்கள் இருவரும் சொல்கிறார்கள், இது எனக்குரிய பிள்ளை. மற்றவர் சொல்றார், இல்லை இது எனக்குரிய பிள்ளை என்று அந்த இருவருக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய இந்த தர்க்கம். அப்ப இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாமிடம் வழக்கு வருகிறது. வழக்கு வந்தவுடன் அவர்கள் அந்த இரண்டு அந்த சகோதரிகள்ல, அவர்கள் அந்த மூத்த சகோதரிக்கு, அந்த வயதில் மூத்த சகோதரிக்கு என்ன செய்கிறாங்க, இது உமக்குரிய குழந்தை என்று தீர்ப்பளிக்கிறார்கள். அவங்க அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதை பற்றி சொன்ன போது அவங்க சொல்றாங்க, என்ன ஒரு கத்தியை கொண்டு வர சொல்லி அவர் சொல்கிறார், இந்த பிள்ளையை நான் இப்போது இரண்டாக என்ன செய்ய போகிறேன், இரண்டாக அறுத்து ரெண்டு பேருக்கும் இரண்டு பகுதியை கொடுக்க போகிறேன், கத்தியை கொண்டு வாருங்கள் என்று கத்தி கொண்டு வரப்படுகிற போது அந்த அந்த சிறிய வயதையுடைய பெண், அந்த சகோதரியில் அந்த சிறிய வயதையுடைய சகோதரி சொல்கிறார், அதாவது நீங்கள் அவ்வாறு செய்து விடாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், ஏனென்றால் அந்த பிள்ளை எனது மகன் தான், இது எனது மகன் தான், எனவே நீங்கள் அவ்வாறு செய்து விடாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக என்று சொன்ன நேரத்தில் அதை அந்த அந்த சிறிய பெண் சகோதரிக்குரியதுதான் அந்த பிள்ளை என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, இதிலிருந்து நாங்கள் என்ன பார்க்கிறோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்த அந்த திறமை, அல்லாஹ் சொல்றான் வஃபஹம்னா சுலைமான், நாம் சுலைமானுக்கு விளக்கத்தை கொடுத்தோம் என்று சொல்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சிறந்த விளக்கத்தை அல்லாஹு தஆலா வழங்கியிருந்தான். அவர்களும் அற்புதமாக தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வரலாறுகளை சொல்கிறார்கள் என்றால், நபிமார்களுடைய வாழ்வில் நடந்த வரலாறுகள், இந்த ஆதாரபூர்வமான செய்திகள் நமக்கு எதை சொல்கிறது என்றால், அதாவது நமக்கு பல படிப்பினைகளை இந்த செய்திகள் சொல்கின்றன, பல படிப்பினைகளை இவைகள் உள்ளடக்கி இருக்கின்றன. எனவே நறுமை சகோதரர்களே, அந்த படிப்பினைகளை உரிய முறையில் இந்த வரலாறுகள் இருந்து பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.